கூடவே இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் முன்னாடி மட்டும் ஏன் வரமாட்டேன்னு புரியல. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எனக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு குழப்பமாக இருந்தப்ப எனக்கு ஆசையாக பாரதி வேஷம் போட்டு விட்டேன். மகேஷ் என்ன கிளாஸ் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போனப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என் பக்கத்துல போன வச்சுட்டு போனது நீதானே? தூங்கிட்டு இருந்த என்ன விசில் அடிச்சு எழுப்பினது நீதானே? தூங்கிட்டு இருந்தப்ப என் கண்ணத்துல யாரோ ஆசையா முத்தம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீ தானே? நான் சாப்பிடாம ஸ்ட்ரைக் பண்ணப்ப என் பொண்ணு பட்டினிய கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே என் கண்ணை கட்டி விட்டு சோறு ஊட்டி விட்டேன். உன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இவ்வளோவும் செய்கிற? என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற அம்மாவை நான் பார்க்கணும். ப்ளீஸ்மா, என் முன்னாடி வாமா. ஏய் ரேகா, என்னாச்சு உனக்கு? ஏய் தினா இஸ் ஆல் ரைட். ஸ்கேனில் எடுத்து பார்த்தாச்சு, வெயின்ஸ்லாம் எதுவும் கட்டாகல. இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். நோ சூர்யா, இது ஆக்சிடென்ட் இல்லை. என்ன சொல்கிற? ஏய் என்ன இதை பாருங்க, இதில் தான் தினா உட்காந்தான். இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சா? இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? சரி, வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அது எப்படி கரெக்டாக தீனா உட்கார போகிற சேரில் இருந்துச்சு சொல்லுங்க சூர்யா. ஆணி இருக்கிற இந்த கட்டை எப்படி அந்த சேருக்கு வந்துச்சு? என்ன கேட்குற? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இது எப்படி அங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எப்படி? வேணாம், உங்ககிட்ட சொன்னா சண்டைக்கு வருவீங்க. பரவாயில்ல, சொல்லு. வேண்டாம், விடுங்க, நான் போய் தீனாவை பார்க்கறேன். ரேகா, ஒரு நிமிஷம். இந்த வீட்டில் என்ன நடக்குது? யார் இதை செஞ்சா? எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இது? தினாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்ப நான் கூட இருந்தேன். பாவம், வேதனையால் துடிச்சிட்டான். சின்னதாக இந்த அளவுக்கு ஆணி இறங்கியிருக்கு. இந்த தப்பை யார் பண்ணியிருந்தாலும் அவங்களை தண்டிக்கணும்.